ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலேயே மிகப்பெரிய 7600 பேர் ஒரே சமயத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கப்பலை வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த கப்பல் என்ன, இது என்னென்ன வசதிகள் இருக்குது, இது எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐகான் தி சீஸ் அப்படின்னு சொல்லி அந்த பேரில் போன சனிக்கிழமை அப்போது தன்னோட முதல் பயணத்தை அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கிற மியாமி அப்படிங்கிற இடத்துலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கப்பலை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லிக்விட் நேச்சுரல் கேஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணுற காரணத்தினால வெளியிடப்படுற மீத்தேன் அளவுக்கு குறித்து ஏற்கனவே வந்து இதை பற்றி சர்ச்சை வந்து வந்துச்சு. அந்த சர்ச்சை என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இந்த கப்பலில் இருக்கிற வசதிகள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது வந்து யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் கரீபியன் கம்பெனி இவங்களுக்கு சொந்தமான இந்த கப்பல் வந்து 365 மீட்டர் நீளம் வந்து இருக்குது. இதோட ஃப்ளோர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 ஃப்ளோர்ஸ் வந்து இதுக்கு இருக்குது. ஒரே நேரத்தில் 7600 பேர் வந்து இந்த கப்பலில் வந்து பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கப்பலை கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 16700 கோடி ரூபா வந்து செலவிட்டிருக்காங்க. இதில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, 40க்கும் மேற்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பார்ஸ் இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஓய்வு எடுக்கிறதுக்கு நிறையா ரூம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மீத்தேன் உமிழ்வுன்னு சொல்கிறாங்க. இது குறித்து எச்சரிக்கையை வந்து ஏற்கனவே சமூக ஆர்வலர்கள் கொடுத்துருக்காங்க. ஐகான் ஆஃப் தி சீஸ் கப்பலில் வந்து தன்னோட முதல் பயணத்தை தொடங்கி இருக்கிற இந்த நிலையில் இதில் பயன்படுத்தப்படுற திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, அதாவது லிக்விட் கேஸ், இந்த கேஸை வந்து காற்றில் வந்து மீத்தேன் வாயு வந்து கலக்கிறது சுற்றுச்சூழலை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறித்து இந்த கப்பலுடைய உரிமையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பசுமை போக்குவரத்துக்கான சர்வதேச கவுன்சிலிங் வந்து இதை நடத்தி கடல்சார் திட்ட இயக்குநராக இருந்த பிரையன் காமர் அப்படிங்கிறவர் இது வந்து தவறான ஒரு பாதையில் வந்து போகிற நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கப்பலில் இருக்கிற எரிபொருளாக யூஸ் பண்ணுற இந்த திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு வந்து யூஸ் பண்ணுறது 120% வந்து அதிகமான பாதிப்பை வந்து உண்டாகும்னு சொல்கிறாங்க. இந்த வாயு வந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா காற்று மண்டலத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வார தொடக்கத்தில் தான் வந்து தற்போதைய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணுறதை விட அதிகமான திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை வந்து இந்த கப்பல் வந்து பயன்படுத்துகிற கப்பல்லேருந்து மீத்தேன் உமிழ் வந்து அதிகமாக இருப்பதாக வந்து அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ICCT அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வழக்கமாக கப்பலுக்கு யூஸ் பண்ணிட்டு வர எரிவாயு வந்து இந்த எனர்ஜிங்கிற எரிவாயு தூய்மையானதாக இருந்தாலும் அதோடய கசிவு வந்து அதிகமாக இருக்குங்கிற ஒரு அபாயம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வளிமண்டலத்தில் காணப்படுற சக்தி வாய்ந்த பசுமை குடில் வாயுவான மீத்தேன், இது வந்து 20 ஆண்டுகளில் கார்பன் டை ஆக்சைடை விட 80 மடங்கு அதிகமான வெப்பத்தை வந்து இது கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மீத்தேன் உமிழ்வை வந்து கட்டுப்படுத்துறது வந்து புவி வெப்பமயமாதல்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை குறித்து மீடியா கிட்ட ராயல் கரீபியன் கம்பெனியுடைய செய்தி தொடர்பாளர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சர்வதேச கடல்சார் அமைப்பு வந்து நவீன கப்பல் நடந்து இருந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற ஆற்றலை விட 24% அதிக ஆற்றலை வந்து ஐகான் ஆஃப் தி சீஸ் கப்பல் வந்து இருக்குது, அந்த வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். இந்த பிளான் வந்து 2035 வருஷத்துக்குள்ளார 0% வந்து உமிழ்வு அறிமுகப்படுத்த போகிறதா இந்த கம்பெனி வந்து பிளான் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கப்பலோட பெயர் சுற்று விழாவில் வந்து மெஸ்ஸி அப்படிங்கிறவர் கடந்த செவ்வாய்க்கிழமை வந்து நடந்த கப்பல் பெயர் சுற்று விழாவில் வந்து அர்ஜென்டினாவுடைய கால்பந்து வீரரும் இப்போ வந்து இன்டர் மியாமிக்காக விளையாடிட்டு வர்றவருமா இருக்கிற லியோனஸ் மெஸ்ஸி அப்படிங்கிறவர் பங்கேற்றிருக்கார். இந்த விழாவில் வந்து பிரத்யேகமாக கட்டப்பட்டிருந்த இடத்துல அவர் கால்பந்து ஒன்றையும் வச்சுக்கிட்டு விளையாடியும் காமிச்சிருக்காரு. ஸோ இந்த கப்பல் பற்றின தகவலை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.